ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை பத்தொன்பதாம் தேதி சர்வரி ஆண்டு ஆவணி மூன்றாம் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு சுக்ரன் சிம்மத்தில் சூரியன் புதன் தனுசில் கேது குரு சனி இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற மிகப்பெரிய நல்ல நாளாக தென்படுகிறது லாபங்கள் கிடைக்கும் பயணங்கள் மூலம் உண்டாகும் உங்களுக்கு வரவேண்டிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக என்ன பொருள் வாங்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அது உங்களை வந்து சேருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதை அடைவதற்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தரிசிப்பதும் அவரை பூஜிப்பதும் உங்களுக்கு சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஆறு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள் பொது காரியங்களில் சிந்தித்து செயல்படுங்கள் மன அமைதி உண்டாகும் நினைத்த காரியத்தில் வெற்றி பெறும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கும் மன சஞ்சலங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் அந்த மன சஞ்சலத்தை விட்டுடணும் நாம தான் அதிலிருந்து வெளியில் வர வேண்டும் அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் எட்டு கிருத்திகை மிருக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறுகின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல நாளாக தென்படுகிறது மிதுனராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற மிகப்பெரிய நல்ல நாள் இந்த ஸ்டெயிட் ஃபார்வர்டு பர்சன்ஸ்லாம் மிதுனராசியில் தான் பிறப்பாங்க அவர்களுக்கு சில நேரங்களில் சில சச்சரவுகள் வந்து மறையும் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தன வரவுகள் வந்து சேரும் விவிஐபி விஐபியோடைய நட்பு கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் நான்கு மிருக சீரீஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற நல்ல நாள் கடகராசி அன்பர்கள் கடகராசியாக பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பணம் வரவு வரும் என்ன சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா யாராவது போகிறவனாவது வந்து கையில் கொடுத்துட்டு போயிடுவான் அது மாதிரியான கிரக இருக்கு நன்மைகள் அளிக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுக போட்டிகள் உங்களுக்கு குறைந்துவிடும் விவசாயத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழல் வந்திருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு ஸ்ரீராமஜயம் எழுதுவது உங்களுக்கு சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஒன்று புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் உயரும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ யாராவது டிரான்ஸ்ஃபர்ஸ் எதிர்பார்த்துருந்தா உடனே டிரான்ஸ்ஃபர் கிடச்சிடும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி கிடைக்கும் மதிப்புகள் உயரும் பண வரவு அதிகரிக்கும் உத்தியோகம் கிடைக்காம இருந்தவங்க திருமணமாகாத சிம்மராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் நான்கு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் வெற்றி பெறுவீர்கள் கன்னியாராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கும் வீடு வாகன சேர்க்கை ஏற்படும் பொது இடங்களில் உங்களை மதிக்கத்தக்க சூழ்நிலை உண்டாகும் தேவையற்ற வின் விவாதங்களும் குடும்பத்தில் தேவையற்ற பேச்சுகளை நீங்கள் பேசுவதும் நல்ல சூழ்நிலையாக இல்லை அதையெல்லாம் அறவே குறைத்து கொள்வதும் பெருமாள் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நன்மையை அளிக்கும் திசை மேற்கு எண் நான்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும் சுப செலவு தான் துலாம் ராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற மிக பெரிய நல்ல நாள் வியாபாரத்தில் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் நீங்கள் எதை நினைத்து அடுத்த கட்டம் நகர்கிறீர்களோ அது உங்களுக்கு வெற்றியை தரும் குலதெய்வ வழிபாடு உங்களின் வெற்றியை மேலும் பலமடங்காக மடங்காக அதிகரித்து தருகின்ற ஒரு நல்ல நாள் முன்னேற்றம் சம்பந்தமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் யாரையும் புண்படுவது போல் நீங்கள் பேசாமல் இருப்பது உங்களுக்கு சால சிறந்தது திசை வடக்கு எண் எட்டு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும் முருகன் வழிபாடு உங்களை அடுத்த கட்டம் கொண்டு செல்லும் ராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற மிகப்பெரிய நல்ல நாள் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சேலரி ஹைக்கெல்லாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க வெளியூர் பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது ஆன் சைட்டெல்லாம் சில பேருக்கு இப்போ கிடச்சிடும் இந்த விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு கல்யாணமாகாத ராசி அன்பர்கள் திருமணத்தை நிச்சயிக்கக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலை வந்துவிட்டது ஆகையால் தாயார் வழிபாடு செய்வது உங்களுக்கு சால சிறந்தது விருச்சகராசியில் பிறந்தவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தாயாரை மனசார பூஜிப்பது திருமணத்திற்கு வழிவகுக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஏழு விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் எல்லோரிடமும் பாராட்டை பெறுவீர்கள் தன வரவு அதிகரிக்கும் செப்டம்பர் ஃபஸ்ட்டு வரைக்கும் அமைதியாக இருக்கணும்னு சொன்னேன் தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு இனிமேல் தான் நல்ல நேரம் வந்துவிட்டது பெருமாள் வழிபாடும் முருகர் வழிபாடும் தனுசு ராசிக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லும் யாராவது காஞ்சிபுரம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா காமாட்சியை தரிசனம் செய்வதும் காமாட்சியை இப்போ உள்ள அனுப்பலனா கூட வெளியிலிருந்து காமாட்சியை மனசார நினைத்து கையெடுத்து கும்பிட்டு வருவதும் உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் தனுசு ராசிக்காரர்கள் அமைதியாக இருங்க இன்னொரு பத்து நாள் டென் டேஸ் தான் அமைதியாக இருங்க நன்மைகள் நடக்கும் திருமணமாகாத தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் டென் டேஸ் கழிச்சு ஜாதகம்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஒன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் மகர ராசி என்பர்கள் அமைதியாக இருக்கணும் இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் மகர ராசி இன்றைக்கி நீங்கள் ஒன்று பேசுனீங்கன்னா அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க தேவையற்ற பேச்சுக்கள் வரும் நிதானத்துடன் செயல்படுவது சால சிறந்தது மகர ராசி திருவோணத்தில் பிறந்தவர்கள் அமைதியாக இருக்கணும் இல்லைனா பிரச்சினைகள் மேலோங்கும் லாபம் உண்டாகும் பண வரவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் வந்து வந்து போகும் அமைதியா இருப்பது இன்னைக்கு சால சிறந்தது மகர ராசிக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஒன்று உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் புதிய வேலைகளை முயற்சித்து எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல வேலை அமையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலை உருவாவதால் கும்பராசி அன்பர்களும் கும்பராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தென்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கி மிகப்பெரிய ஒரு நன்மைகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு பசங்க இருந்தால் மகனோ மகளோ இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் மூன்று அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழக்கூடிய நாள் மீனராசி அன்பர்கள் மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் சந்தோஷமாக பேசி பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆன்சைட்டு கிடைக்கும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதும் பயத்தை அறவே ஒதுக்குவதும் உங்களுக்கு சால சிறந்தது தேவையில்லாமல் மீன ராசிக்காரர்கள் பயப்படுவார்கள் அந்த பயம்லாம் தேவையில்லை நன்மைகள் நடக்கும் நீங்கள் என்ன மனதில் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது நடக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஏழு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிடக்கூடிய ஒரு நல்ல நாள் வணக்கம்